திரு மகேந்திர பள்ளி அப்படின்ற ஆறாவது வடகரை தலத்திற்கு பயணிக்கின்றோம். சரி, சீர்காழியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர். பாருங்கள், இதுவரைக்கும் நான் சிதம்பரத்துலேருந்து ரூட் சொன்னேன், இப்போ சீர்காழி பக்கத்தில் வரும். சீர்காழியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர். ஏன் திரு மகேந்திர பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்களின் தலைவன் இந்திரனுக்கு மகா இந்திரன் அப்படின்ற ஒரு புகழ்பெயர் உண்டான். மகா இந்திரன் வணங்கியதால் மகேந்திர பள்ளின்னு காலத்தில் அந்த பெயர் மாறிப்போச்சு. இறைவனின் பெயர் திருமேனி அழகர். பொதுவாக அழகர்னு சொன்னால் நம்ம மதுரையில் இருக்கிற சுந்தர ராஜ பெருமாள் அழகர் மலை, அங்கே இருக்கக்கூடிய அழகர்ன்ற பெருமாளை தான் சொல்லுவோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பெருமாள் இருப்பார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் முருகப்பெருமான் ஒய்ஃபோடு இருப்பார். அழகாக அங்கே மருமகனையும் மகளையும் செட்டில் பண்ணி வச்சா மாதிரி மேலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. பழமுதிர்ச்சோலை செல்பவர்கள் அங்கேருந்து ஒரு சின்ன ஏற்றம் போனீங்கன்னா ராக்காயி அம்மன் ஒரு அம்பாள் இருக்கும், அங்கே நூபுர கங்கைன்னு ஒரு கங்கை தீர்த்தம் உண்டு. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான இந்த கேட்ரிங் பண்ணுற சில பேர், அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ரொம்ப நல்லா கேட்ரிங் பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி அவர் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க. அவர் என்ன பண்ணுவாராம், ரொம்ப நல்லா தரமாக கொடுக்குறாங்க உணவு. எங்கே போய் உணவு பண்ணணும்னாலும், இப்போ நம்ம வீட்டு கல்யாணம் சென்னையில் நடக்குது, விதவிதமாக அதே சுவையாக வேணும்னு கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த கேட்டரை நான் புக் பண்ணனா வருவாராம், ஆட்களை அழைத்து கொண்டு சிறுவாணி ஆற்று தண்ணியை தான் எடுத்துன்னு வருவார். நான் சென்னையில் கொடுக்குற மெட்ரோ வாட்டர், போர்வெல் வாட்டர், என்ன தரமான தண்ணி நம்ம இங்கே கொடுத்தாலும் அதை உபயோகப்படுத்த மாட்டாராம். டன் டன்னாக சிறுவாணி ஆற்று தண்ணி எடுத்துன்னு வந்து அவர் உணவு படைப்பார். அதுதான் அவருடைய யூனிக் ஃபீச்சர், ஸ்பெஷாலிட்டி. இதுக்கெல்லாம் முன்னோடி யார் தெரியுமா, பெருமாள் அழகர். என்ன பண்ணுவாராம், இப்போ வரப்போகிறது இல்லையா அழகர் ஆற்றுல இறங்குற விழா, சித்திரையில் வந்துடும். அதை பற்றி அடியேன் சங்கரா தொலைக்காட்சியில் நேரடி வர்ணனை 2-3 நாள் பண்ணேன் போன வருஷம். பண்ணும்போது அத்தனை செய்திகள் சுமார் 400 இடத்துக்கும் மேலே மண்டகப்படிங்க. அவர் கூடவே நிற்கக்கூடிய அந்த பட்டர் சொல்லுவோம் இல்லையா, இங்கே சிவாச்சாரியர்னா இந்த திருமால் கோயில்களில் பட்டாச்சாரியார் பட்டர்னும், அவர் சொல்லுவார் எனக்கு சப்போர்ட் பெருமாள், பெருமாளுக்கு சப்போர்ட்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன வாகனங்கள் மாறும். அவர் என்னவோ மீனாட்சி கல்யாணத்துக்கு தாமதமாக வந்து ஆற்றுல இறங்குறார் கோச்சிண்டுன்றது தாமர மக்கள் நேத்தி சொன்னாங்களே, சிவனனி காடுறா நாளைக்கு பிக்ஷை எடுப்பாருன்ற மாதிரியான ஒரு நம்பப்படும் சரித்திரம். அதனால் சுவாமி வந்து வரீங்க இல்லையா ஏதோ சரித்திரம்னு சுவாமிக்கு கோபம் இல்லை. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இங்கே வர்றாருனா, மண்டூக ரிஷின்னு தவளை வடிவில் இருக்கும் ஒரு ரிஷிக்கு அனுகிரகம் கொடுக்க தான் அழகர் கோயிலேருந்து 20-25 கிலோமீட்டருக்கு பயணித்து வரார் சுவாமி. இந்த நிகழ்வையும் மீனாட்சி திருமணத்தையும் திருமலை மன்னன் காலத்தில் ஒன்றாக சேர்த்தார்கள். அது வரைக்கும் மீனாட்சிக்கு இந்த சமயத்தில் திருமணம் கிடையாது. அவளுடைய திருமணத்தை திருமலை மன்னன் வேண்டும் என்றே சித்திரையில் மாற்றி வைத்தார். எதனாலனா சைவ வைணவ ஒற்றுமைக்கா, அதனால் கொண்டு வரப்பட்ட விஷயம். அதுக்கு முன்னாடி இவர்கள் சைவர்கள் இவர்கள் வைணவர்கள் இங்கேயே ஒற்றுமை இல்லை என்றால், அந்நிய படையெடுப்பு காலத்தில் மீனாட்சி அம்பிகையின் திருக்கோயிலையும் காப்பாற்ற வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அழகர் திருக்கோயில் சுந்தரராஜ பெருமாள் திருமாலிருஞ்சோலைன்னு அந்த கோயிலை ஆண்டாள் ஆராதிக்கிறார். ஆண்டாள் அவங்க அப்பாவோட வந்து நான் ரங்கமன்னாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டி சென்ற தலம் அழகர் கோயில். அவள் சொல்லும் அழகு தமிழ் பெயர் திருமாலிருஞ்சோலை. 4000 திவ்ய பிரபந்தத்துலாம் அழகர் மலை சுந்தரராஜ பெருமாள்னு தென்ன வராது, திருமாலிருஞ்சோலைன்னு போட்டதாம். அப்படிப்பட்ட அந்த பெருமாள் கோயிலையும் காப்பாற்றணும் இல்லையா, நாளைக்கு அந்நிய படையெடுப்பு நாங்கள் மீனாட்சி கோயிலை பார்த்துப்போன்னு சைவர்களும் மைனவர்கள் இங்கே தான் பார்த்து போகணும். இங்கேருந்து அங்கே வரும்போது இந்த படை இந்த பலம் நமக்கு அங்கே வேணுமே அந்நியர்களை எதிர்க்க, அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்துமை இருக்கும். அதனால் அண்ணன் தங்கை இவர் கல்யாணத்துக்கு அவங்க வராங்க. இது மாதிரியான வரலாற்றை மாற்றி ஒற்றுமைக்காக கொண்டு வரப்பட்டது. அது இன்றைக்கும் நடக்குது. அந்த திருமலை மன்னனுடைய அந்த ஒரு ஆசை நிறைவேறுகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வைணவர்கள் கூட்டம் கூட்டமாக அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு வரும் பொழுது சிவவாத்தியங்களோட ரிஷப கொடியோட விசிறி விடுகிறார்கள் அவர்களுக்கு. இந்த காட்சி பார்க்கவே அற்புதமாக இருக்கு. ஒரு பக்கம் திருமண் வைத்து கொண்டு வருகிறார்கள், இன்னொரு பக்கம் திருநீர் வைத்து கொண்டு எதிர்கொள்ளுதல்னு பேர். பெருமாள் அழகர் மலையிலேருந்து மதுரைக்கு வரார் இல்லையா, அவரை எதிர்கொள்ளும் சேவைனே பேர். ஹோஸ்ட் நம்மனா கெஸ்ட்டு எப்படி வரவேற்கணுமோ பூரண கும்பத்தோடு சைவர்கள் திருமாலை கொண்டாடுவார்கள். அப்படியே ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். சில பேர் நெற்றியில் அழகாக திருமண் இருக்கும், சில பேர் நெற்றியில் அங்கே திருநீர் இருக்கும்,
சில பேர் ரிஷபக்கொடி, சில பேர் கருடக்கொடி. அந்த காட்சி பார்க்கவே அற்புதமாக இருக்கும். ஆஹா, திருமலை மன்னன் இதுக்கு தானே ஆசைப்பட்டார், அது நடக்கிறது. அப்படி வரும்பொழுது சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா 400 இடத்துக்கு மேலே மண்டகப்படிங்க, 400 இடம். ஒரு ஒரு இடங்களில் ஒரு ஒரு வாகனங்கள் மாற்றி வருவார். ஆனால் நமக்கு தெரியறது பரிமேல் பெருமாள், பரியேறும் அழகரும் குதிரை தான் ரொம்ப பிரதானமாக நமக்கு தெரியும். அங்கே ரிஷிக்கு அருள் கொடுத்துட்ட உடனே ஒரு இடத்துல முத்தங்கி, இது மாதிரி நிறைய மாறும். அதை வந்து வர்ணனை பண்ணதால் அவ்வளவு அவ்வளவு செய்திகளை அடியேன் வந்து திரட்டும் பொழுது அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. அதில் அந்த பட்டர் கொடுத்த பேட்டி பார்த்தீங்கன்னா வலைதளத்தில் இருக்கும். சுவாமியை கெட்டியாக பிடிச்சிப்பேன், ஆட்டி ஆட்டி எடுத்துன்னு போங்க. பெரிய சுவாமினா கூட அவருக்கு நிறைய பேலன்ஸ் இருக்கும். சுவாமியே பார்த்தீங்கன்னா இந்தளவு சின்னதாக தான் குதிரை மேலே பெருமாள் வருவார். அப்போ அவருக்கு பேலன்ஸே யாருன்னா சுவாமி எப்படிப்பாங்க, அப்படி ஆடும் பொழுது அவர் விழுந்துடக்கூடாது. அப்போ என்னுடைய மூச்சு காற்று சுவாமி மேலே படுவோம், அவருடைய மூச்சு காற்று என் மேலே படுற மாதிரி நான் நினச்சிப்பேன். அப்போ என்னோட சுவாமியை இவ்வளவு லட்சம் மக்கள் இருக்கும் பொழுது என்ன அவர் மீது, அவருடைய மேனி மீது அப்படியே அணைச்சிட்டு வரக்கூடிய பாக்கியம் கொடுத்ததை விட பெரிய சொத்து இந்த வாழ்க்கையில் பிறவியில் கிடைக்காதுன்னு அவர் கொடுத்த பேட்டி அவ்வளவு அழகாக இருக்கும். முடிஞ்சா அதை பார். அப்படி வரும்பொழுது அழகர் அப்படின்னாலே பெருமாள். எதுக்கு நான் சொன்ன சிறுவாணி ஆத்து தண்ணினா, இவர் வராருல, இவருக்கு நூபுர கங்கைன்னு இருக்கு இல்லையா, பழமுதிர்ச்சோலைக்கு மேலே இருக்கக்கூடிய நீர்நிலை, அதிலிருந்து டன் டன்னாக தண்ணி எடுத்துன்னு வருவாங்க. எந்த இடத்துல அவருக்கு எங்கெல்லாம் மண்டகப்படியோ, எங்கெங்கெல்லாம் அபிஷேகத்தை அவங்க குறித்து வச்சாங்களோ, மற்ற தண்ணியில் குளிக்க மாட்டார். நூபுர கங்கை தண்ணியில் மட்டும்தான் அவர் குளிப்பார். இப்போ முதல் முதல்ல போகிற இடத்துக்கு தண்ணியோடு போய் மொபைல்னா மூமெண்ட்ஸ், அப்படி தண்ணியை மொபிலைஸ் பண்ண முதல் ஆள் இந்த கேட்டருக்கெலாம் முன்னாடி யாருன்னா அழகர். அதனால் அழகர் அப்படின்னாலே நமக்கு திருமால் ஞாபகத்துக்கு வரும். மதுரையில் எல்லாருமே அழகுன்னு நான் ஒரு அழகு மதுரைன்னு நான் அடியேன் ஒரு தடவை பேசினேன். மதுரை குதிரைன்னு பேசியிருக்கேன், அழகு மதுரைன்னு பேசியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அழகர் அழகு சுந்தரேசர்னு சிவபெருமான் கூட அங்கே மாப்பிள்ளை கோலத்தில் அழகாக இருப்பார். எல்லாருமே அழகு மதுரையில். அப்போ அழகர்ன்ற பெயர் திருமாலுக்கு மட்டுமானா, இல்லை இல்லை, திரு மகேந்திர பள்ளியில் சிவபெருமானுக்கு பேரே திருமேனி அழகர். உள்ளே போகிறோம், இந்த கோபுரம் வழியாக வணங்கி விட்டு உள்ளே சென்று நம்ம அங்கே சுவாமியை தரிசனம் செய்கின்றோம். மகேந்திர தீர்த்தம் தாழை, அதுதான் தல விருட்சம். சண்டிகேஸ்வரர் இங்கே மனைவியோடு காட்சி தருவது இந்த தலத்திற்கான மற்றொரு சிறப்பு. எந்த தலத்தில் இருக்கும், திரு மகேந்திர பள்ளி 6வது தலத்தில் இருக்கும். சரி, சுவாமி பேர் திருமேனி அழகர். இப்போ அழகருடைய மனைவி எப்படிங்க இருக்கணும், அழகாக தானே இருக்கணும். அதனால் அம்பிகையின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வடிவாம்பிகைன்றது அம்பிகையினுடைய பேர். அப்படியே மனசில் ரசிச்சுட்டு வாங்க அந்தந்த திருக்கோயில். சரி, ஏன் இங்கே வந்து இந்திரன் வழிபட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனுக்கு கௌதம முனிவரின் மனைவி அவன் மீது ஆசை, அகலிகை மீது ஆசைப்பட்டதால் அவருடைய சாபத்தினால் உடம்பு முழுக்க 1000 கண்களும் 1000 பெண் குறிகளும் வரவேண்டிய ஒரு சாபம் வந்துடுச்சு. அந்த சாபம் நீங்குவதற்காக பல தலங்களுக்கு சென்று சிவபூஜை செய்தான் இந்திரன். அப்படி அவன் வந்து மகா பூஜை செய்ததால் மகா இந்திரன் மகா பூஜை செய்து திருமேனி அழகரை வழிபாடு செய்தான். அதுக்கு அவனுக்கு ரொம்ப நிறைய அதுக்கான அனுகூலம் இருந்ததான். ஏன்னா மேனி அழகர் இந்திரனுடைய மேனியையும் மறுபடியும் பொலிவு பெற பண்ணதால திரு மகேந்திர பள்ளி அப்படின்றது இந்த ஊருக்கு பெயர். இந்திரன் வழிபாடு செய்த தலைமை சீர்காழியிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அடுத்தது இந்த மாவட்டத்துக்கு பேர் நாகை மாவட்டம், திருமுல்லை வாயில். என்னம்மா திருமுல்லை வாயில் 7வது தலம்ன்றா, ஆவடி கிட்ட ஒன்று இருக்கே, இது வட திருமுல்லை வாயில். நாம இப்போ வணங்க போவது தென் திருமுல்லை வாயில்.